அத்தகைய வளர்ச்சிக்காக நமது அரசு இந்த மாவட்டங்களில் தொழில் வர்த்தகம் மற்றும் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதன் அவசியத்தை உணர்ந்து பல திட்டங்களை செயல்படுத்தி வருது. நான் அடிக்கடி குறிப்பிடுவது போல எந்த ஒரு திட்டமும் அதனுடைய நோக்கத்தை அடைய தொடர்ச்சியான ஆய்வுகள் அவசியம். அந்த அடிப்படையில் தான் மக்களுக்கு நெருக்கமாக போய் திட்டங்களோட செயலாக்கத்தை கண்காணிக்கணுங்கிற நோக்கத்தோட கள ஆய்வில் முதலமைச்சர் இந்த திட்டத்தை கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கினேன். அரசோட திட்டங்களின் செயலாக்கத்தில் சந்திக்கக்கூடிய சவால்கள் மற்றும் அது தொடர்பாக நீங்கள் தரக்கூடிய ஆலோசனைகள் ஆகியவற்றை தெரிஞ்சுக்கிற நோக்கத்தில் தான் மாவட்ட அளவில் இத்தகைய ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருது. பொதுவாகவே முதலமைச்சர் என்ற பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் துறை செயலாளர்கிட்ட கேட்டு மட்டும் நேரடியாக பேசி ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் பரிமாறிக்க முடியும். ஆனால் அதையும் தாண்டி செயலாற்றணும்னு நான் நினைக்கிறேன். இந்த திட்டம் தொடங்கப்பட்டு இதுவரை வேலூர், சேலம், மதுரை மற்றும் விழுப்புரம் ஆகிய நான்கு இடங்களில் மொத்தம் 17 மாவட்ட அதிகாரிகளோடு நேரடி ஆலோசனை நடத்தி முடிச்சிருக்கிறேன். அந்த வரிசையில் இன்றைக்கு தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய அதிகாரிகளாகிய உங்களை சந்திக்கிறேன். முதன் முதலாக வேலூருக்கு போனப்போ நடந்த கலாய்வுக்கும் அடுத்தடுத்த மாவட்டங்கள் நடத்தப்பட்ட ஆய்வுக்கு மிகப்பெரிய வித்தியாசத்தை நான் பார்க்குறேன். வேலூரில் நானும் அமைச்சர்களோ துறை செயலாளர்களோ என்ன மாதிரியான கேள்விகளை முன் வச்சோன்னு தெரிஞ்சுக்கிட்டு மற்ற மாவட்டத்து அதிகாரிகள் அதை தங்களோட மாவட்டத்தில் முடிச்சு வச்சுருக்கிறாங்க. இதுதான் நான் எதிர்பார்க்குற மாற்றம். அந்த மாற்றம் ரெண்டாவது கூட்டத்திலே நிறைவேற தொடங்கிடுச்சு. நம்ம மாவட்டத்துக்கு முதலமைச்சர் வந்தால் இதையெல்லாம் கேட்பார்னு நினச்சி ஓரளவுக்கு செயல்படுத்தி வச்சுருக்கிறாங்க. இதை இந்த திட்டத்தால் நடக்கிற நல் விளைவாக தான் நாம் பார்க்கணும். நான்கு மாவட்ட அலுவலர்களையும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், முதலமைச்சர் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம், மக்களை தேடி மருத்துவம் போன்ற திட்டங்கள் இந்த மாவட்டங்களில் சிறப்பான முறையில் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் செயல்படுத்தப்படணும். 100 நாள் வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வேலை வழங்கக்கூடிய சராசரி நாட்கள் உயர்த்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை இந்த மாவட்டங்களில் மேற்கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன். அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தில் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டு இன்னும் முடிக்கப்படாமல் இருக்கிற பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுங்க. வேளாண் சாகுபடி பரப்பு குறைஞ்சிட்டு வர்ற வட்டாரங்களில் சிறப்பு கவனம் செலுத்தி வேளாண் பொருட்களை உற்பத்தியை பெருக்கிறதுக்கு உடனடி முயற்சிகள் தேவை. காய்கறிகள் மற்றும் கனிகள் உற்பத்தி பெருக்கிறதுக்கும் உரிய நடவடிக்கை எடுங்க. தென்னை மரங்கள் அதிகம் நிறைந்துள்ள இந்த மாவட்டங்களில் சமீப காலமாக இயற்கை சீற்றத்தாலும் உரிய வருமானம் இல்லாததாலும் சில வட்டாரங்களில் தென்னை மரங்களின் பரப்பு முந்தைய காலகட்டங்களை விடவும் வெகுவாக குறைஞ்சிட்டு வர்றதுன்னு நான் உணர்கிறேன். அதுக்காக கவலைப்படுறேன். அதனால் தென்னை மரங்களின் பரப்பை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக செய்யுங்க. உற்பத்தி அதிகரித்தால் மட்டும் போதாது, விளைபொருள்களுக்கான உரிய சந்தை விலையும் உழவர்களுக்கு கிடைக்கணும். உழவர்கள் தங்களோட விளைபொருட்களை லாபகரமான முறைகளை விற்பனை செய்கிறதுக்கு வேண்டிய ஈ நாம் உள்ளிட்ட சந்தை வசதிகளை பெருக்கணும். அதே நேரத்தில் இந்த மாவட்டங்களின் வளர்ச்சி என்பது வேளாண்மையை மட்டும் சார்ந்தது இல்லாமல் தொழில் சார்ந்ததும் இருக்கணும். மாவட்ட ஆட்சித்தலைவர்களாகி நீங்கள் இதை உணர்ந்து மாவட்டம் முழுவதற்குமான அரசின் பொதுவான திட்டங்களை செயல்படுத்தணும். மேலும் உங்கள் மாவட்டத்துக்குரிய தனிப்பட்ட தேவைகளை கவனத்தில் வச்சு அதன் அடிப்படையில் அரசுக்கு திட்டங்கள் எடுத்து சொல்லி அதுக்கான தகுந்த முன்னெடுப்புகளை மேற்கொள்ள வேண்டும். பட்டா மாறுதலுக்காக வந்த விண்ணப்பங்களில் நிலுவையில் இருக்கிறதுல முன்னுரிமை அடிப்படையில் உடனடியாக பட்டா வழங்கணும்.
பட்டால திருத்தம் ஒரு விண்ணப்பங்களை உடனடியாக செஞ்சு தரணும். சான்றிதழ் கேட்டு விண்ணப்பிச்சா குறிப்பிட்ட காலத்திற்குள்ள சான்றிதழ்கள் கிடைக்க ஏற்பாடு செய்யணும். ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தை மார்ச் 16 முதல் அமுல்படுத்தி வருகிறோம். ஆனால் இந்த மாவட்டங்களில் ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைங்க அதிகமாக இருக்கிறதா புள்ளி விவரம் சொல்லுது. இந்த திட்டத்தை கருணை உள்ளத்தோடு நீங்கள் கவனிக்கணும். சில துறை சார்ந்து கவனிக்க வேண்டிய விஷயங்களை நினைவூட்டுகிறேன். நகர்ப்புற சாலை பணிகளில் திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் முன்னேற்றம் இல்லைன்னு ரிப்போர்ட் சொல்லுது. பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவரையில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்டம் கடைசியாக இருக்குது. இது கவலைக்குரியது. இது அடுத்த ஆண்டுக்குள் மாற்றியாகணும். இவை ரெண்டிலும் மாவட்ட ஆட்சியர்கள் அதிக அக்கறை காட்டணும். பொருளாதார வளர்ச்சிக்கு அரசு திட்டங்கள் மட்டும் இல்லாமல் வங்கிகள் மூலமாக வழங்கப்படுகிற பல்வேறு கடன் உதவிகள் எவ்வளவு அவசியம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அத்தகைய கடன் உதவிகள் வழங்குறதுல குறிப்பாக மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கான கடன் உதவி வழங்குறதுல அதிக கவனம் செலுத்தப்படணும். இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னே நிலுவையில் இருக்கிற சாலை பணிகளை முடித்து மக்களோட இன்னல்களை போக்கணும். எனவே ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவித்த கருத்துக்கு அடிப்படையில் விரைந்து செயல்பட்டு நிர்ணயிக்கப்பட்ட காலகட்டத்திற்குள் எல்லா பணிகளையும் முடிப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த ஆய்வுக் கூட்டத்துக்கு உரிய தயாரிப்புடன் வந்து இறுதி வரை ஆர்வத்தோடு பங்கேற்று உங்கள் பகுதியில் உள்ள பிரச்சனைகளை தெளிவாக சொல்லி பல்வேறு கருத்துக்களை இங்கே பகிர்ந்துக்கிட்ட அனைவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். தொடர்ந்து மக்களிடம் சென்று அவங்களோட இருந்து அவங்க பிரச்சனைகளை சரி பண்ணி தேவைகளை நிறைவேற்றி நமது அரசுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் உரிய மனநிறைவு கிடைக்கும் வகையில் செயல்படுவீங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்கள் சிறப்பான செயல்பாட்டுக்கு இந்த அரசு எப்பவும் துணை நிற்கும். அதிகாரிகளும் அமைச்சர்களும் ஒருங்கிணைந்து செயல்படுவதும் மாவட்ட அலுவலகங்களும் தலைமைச் செயலகமும் ஒருங்கிணைந்து செயல்படுவதும் தான் நல்லாட்சியினுடைய இலக்கணம். நாம் அனைவரும் மக்கள் சேவகர்கள் என்பதை மனதில் வைத்து செயலாற்றுவோம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.